வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். இத பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சாம்பார் ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சோம்னா உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் அல்லது ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணிப்பட்ட உருளைக்கிழங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கை மீடியம் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு 6 to 7 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நான் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கேன். மூடி போட்டுடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி 1/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அதனுடைய கலரும் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயிலே 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை 5 பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு பதில் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.